श्रीमद्वेदान्तरामानुदेति कृपया रङ्गिनिन्यस्य भारम् सत्सं प्राप्तागमान् सद्गुणगणं शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठश्चीरङ्गरामानुजमुनिगुरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराहम् यजुवरमनघम् देशिकम् सन्त्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविसार्केकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं यस्सारस्वतं श्रोतो बहुलामोदवासितम् श्रुतीनां विश्रमायालं शकारिं तमुपास्मगे यन्नप्पमनक्कायुगला यन्नप्पत्तवला उन्नप्पन् मणियप्पन् मुत्तप्पन् एन्नप्पनुमाय निन्नप्पन् मदल्षुम् तिरुवेण्णगर् सेन्दवप्पन् तन्नप्पारिल्लप्पन् तन्दनं तनतालिगने இன்றைய தினமானது நமக்கு ஒரு நல்ல தினம். அத்தியனே சபலம் ஜென்மா என்று நம்மளுடைய ஜென்மாக்களானது கடைபெறக்கூடியதான ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் நம்மாழ்வார். ஆழ்வார்கள் கோஷ்டி, ஆச்சாரியர்கள் கோஷ்டி என்ற நாயகமாக இருக்கக்கூடியவர் அனுபவிக்கிறார். அன்னைக்கும் அமுதோறும் என்னாவுக்கேங்கிறார் மதுரகவியார். இப்படி ஆழ்வாருடைய பிரபாவம், ஆழ்வார், சடகோபம், மாறன், வகுலாபரணன், பராங்குஷன், இப்படி பல திருநாமங்களை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். மயர்வர மதுரலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் பிரபக்தி மார்க்கத்தை நமக்கு காண்பித்தவர் பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தரான நம்மாழ்வார். இவர் அவதரித்தது முதல் சம்சாரமாகிற பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் பகவத் அனுபவத்திலேயே முழுகி இருந்தார். இவருக்கு சடகோபன், வகுலாபரணன், காரிமாறன் போன்றதான திருநாமங்கள் இருந்தாலும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்றதான சிறப்பான ஒரு திருநாமம் உண்டு. இவரை ஆழ்வார் என்று அழைப்பது சம்பிரதாய வழக்கம். இவர் பகவத் அனுபவத்தில் அருளி செய்த பாசுர பிரபந்தங்கள் திருவிரத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாளி நான்கு வேதங்களையும் நான்கு பிரபந்தங்களாக அருளி செய்ததால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுகிறார். ஆழ்வாருடைய பகவத் அனுபவத்திலே 108 திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் சேவை சாதிக்கிறார்கள். அதனால் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்திலே பரம பக்தியை ஏற்படுத்துகிறது. அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். அவ் அனுபவத்தில் உண்டான திருக்கல்யாண குணங்களில் 10 திருக்கல்யாண குணங்களை ஒரு 10 ஒரு குணமாக 10 குணங்களை 8000 பாசுரங்களாக திருவாய்மொழி என்ற பிரபந்தத்தை அருளி செய்கிறார். இந்த 10 குணங்களை சுவாமி தேசிகன் தர்மலோபனிஷத்சாரம் என்றதான அந்த பிரபந்தத்திலே முதல் ஸ்லோகத்திலே அழகாக சாதிக்கிறார். சேவாயோஜ்யோதிபோஜ்யோபகதனசர்வோக்யாதிசாயீஸ்ரேயஸ்தேதுஜாதாஹப்ரபவனசுலபோவித்வம்சசீலஹ சேவாயோக்யஸ்யப்பஞானசீமன்நாராயணந்தான் உபாயம். ஆகையாலே அவன் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறதான முதல் குணம். அதிபோக்ய ஆனந்த ரூபியாகவும் சுகமாகவும் மிகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியவன், இனிமையானவன் அதிபோக்ய அதிபோக்ய. இரண்டாவது குணம் சுக சுக தனு
சுபாஸ்ரயமான திருமேனியை உடையவன். அந்த திருமேனியை நாம் தியானம் பண்ணினால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும். அப்படி சுப சுபகத்தனுகி சுபாஸ்ரயமான திருமேனியை உடையவன். சர்வபோக்யாதிசாயி அந்த எம்பெருமானே பிராப்தியன். எல்லா புருஷார்த்தங்களை காட்டிலும் அவனை அடைவதே உயர்ந்தது உத்தமமானது. ஸ்ரேயஸ்தேது தாதா புருஷார்த்தங்களை அடைவதற்கு அவனே உபாயத்தை கொடுக்கிறான். பிரபதன சுலபக சரணாகதி என்ற உபாயத்தால் எளிதில் அடையக்கூடியவன் என்று ஆறாவது குணமாக சாதிக்கிறார். அனிஷ்ட வித்வம்சீலக அனிஷ்டங்களான நமக்கு விருப்பம் இல்லாததான விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன். பக்தச்சந்தானுவர்த்தி பக்தர்களின் அடியார்களின் விருப்பப்படி நடப்பவன். அடியார்கள் எப்படி அவனை விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் நடக்கக்கூடியவன். நிருபாதிக சுகர்த்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நண்பனாக சிநேகிதனாக இருப்பவன். பத்தாவது குணம் சர்பதவியான் சகாயகான் நாம் மோட்சத்துக்கு செல்லக்கூடிய அந்த அர்ச்சராதி மார்க்கம் அந்த மார்க்கத்தில் செல்லுவதற்கு துணையாக இருக்கக்கூடியவன் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். வால்மீகி மகரிஷி நாரத மகரிஷியை பார்த்து கேட்கிறார். பதினாறு குணங்களை உடைய ஒருவன் இந்த லோகத்திலே இப்பொழுது யார் இருக்கா என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நாரத மகரிஷி உடனே பதில் சொல்லாமல் புத்வாகி தெரிந்து கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னாராம். திருலோக சஞ்சாரி திரிகால ஜானி மகா தபஸ்வியான நாரத மகரிஷி உணவான் என்ற வார்த்தையை கேட்டதுமே அவருடைய மனசானது கர்த்தா ராமவிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ராமானுபவம் பண்ண போய்விட்டதாம். அதனாலே அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வந்து சொல்கிறேன் என்பதை புத்வாவக்ஷியாமி என்று சொன்னாராம். அதற்கு ராமபிரம்ம உபாசனம் என்று சொல்லுவார்கள். ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணினான் என்பதை வால்மீகி பகவான் மிக அழகாக வர்ணிக்கிறார். ராம ராமயுதி பிரதானான் அபவன் கதாக ராமேவ ஜெகதி ராமோ ராஜ்யம் பிரசாசதி. எல்லா பிரஜைகளும் எப்பொழுதும் ராமபிரானை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்களாம். அவனுடைய குணங்கள் தானமாக பாடிக்கொண்டிருந்தார்களாம், அனுபவித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்படி அவனுடைய ராஜ்யமானது இருந்தது என்று வர்ணிக்கிறார். நாரத முனியைப் போலவே சதகோப முனியான நம்மாழ்வார் கிருஷ்ண பிரம்மோபாசனத்தை செய்யக்கூடியவர். கிருஷ்ணன் என்றால் அவ்வளவு ஆசை ஆழ்வாருக்கு. அதுதான் கிருஷ்ணா, ஆசை என்பது கிருஷ்ணா. அந்த திருநாமத்தை கேட்ட உடனேயே மயங்கி கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட தொடங்கி விடுவார். அந்த கண்ணனுடைய மேன்மையான திருக்கல்யாண குணங்களை உலகத்திற்கு உணர்த்திய பெருமை ஆழ்வாருக்குத்தான் உண்டு. தன்னுடைய மனதில் அகப்பொருளாக எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளான கண்ணனை தான் பார்க்கும் புறப்பொருள் அனைத்திலும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். உண்ணும் சோழில் வருகினி உண்ணும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர்மல்கி. அதாவது உயிர் வாழ்வதற்கு சாப்பிடக்கூடியதான உணவு ஆகாரம், உயிரை பாதுகாக்க அருந்தும் நீர் ஜலம், சந்தோஷத்திற்காக தின்னும் வெற்றிலை என்று சொல்லக்கூடியதான தாரக போஷகங்களை எல்லாம் கண்ணனாகவே நினைத்தார் ஆழ்வார். இப்படி எல்லாமே கண்ணன் என்று பலமுறை சொல்லியும் அவனை நேரில் காணாமையால் அவருடைய கண்கள் நீரால் நிறைந்து மல்க ஆரம்பித்தது. நாம் நினைக்கும் கண்ணன், பேசும் கண்ணன், புறப்பொருளாக பார்க்க வேண்டிய கண்ணன் மனதில் அந்தர்யாமியாய் இருக்கிறான் என்று உலகத்திற்கு உணர்த்துகிறார். உலகில் உள்ளவர்கள் செய்யும் செயல்களை பார்த்தால் நம்மால் அவர்களை திருத்த முடியாது. யார் எதை வேண்டுமென்றாலும் செய்யட்டும், நாம் அதிலிருந்து தப்பித்துழித்தோம். என்னுடைய மனப்பின்பங்களை போக்கி காப்பாற்றுவன் நித்திய சூரிகளின் தலைவனான கண்ணன் தான் என்கிறார். வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான் என்று
அவனுடைய அனுகிரகத்தினால் என்னுடைய மனத்துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொண்டேன். அவன் துன்பங்களை போக்குவதில் மிகப்பெரியவன், நிறத்தால் கரியவன், கண்ணன் என் நெஞ்சில் புகுந்தான். என் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருந்ததால் திருவேங்கடமலையும் எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கின்றதான திருப்பார்கடலும் க்ஷீராப்தியும் வைகுண்டம் என்று சொல்லக்கூடியதான பரமபதமும், அதாவது நின்றான் கிடந்தான் இருந்தான் என்று சொல்லக்கூடிய மூன்று இடங்களிலும் புல் முளைத்து விட்டது என்கிறார் ஆழ்வார். கல்லும் கணைகடலும் வைகுண்ட வான்நாடும் புல்லென்று ஒழிந்தனகுள் ஏபாவம் வெல்ல நெறியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்து அகம். இப்படி தன்னுடைய உள்ளத்தில் அகப்பட்ட கண்ணன் பக்தியுடைய அடியவர்களுக்கு சுலபமாக அனுபவிக்க தகுந்தவன். பக்தி இல்லாத பிறர்களால் இவன் யார் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத அரிதாக இருப்பவன் என்று அனுபவிக்கிறார். பத்துடை அடியவர் தெளியவன் பிறர்களுக்கரியது தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் திரளடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா துண்டு எத்திரம் முரளி நாடு இணைந்திருந்தேங்கிய சுத்தமான மனசாலே அனுபவிக்க தகுந்தவன். அதாவது யோகத்தினால் மானச சாட்சா்காரம் ஏற்பட்டு அழக்கண்ணால் பார்க்கப்பட வேண்டியவன் இப்பொழுது அடியவர்களின் புறக்கண்களால் அனுபவிக்கும்படியாக சௌலபியத்தோட கண்ணனாய் பிறந்து எளியனாய் சேவை சாதிக்கிறார் என்று சௌலபியத்தை கொண்டாடுகிறார். இப்படி ஆசிரித சௌலபிய குணத்திலே ஈடுபட்டவர் அவனுடைய நவநீத சௌரிய குணத்திலே ஈடுபட்டு எளிமைக்கு ஓர் எல்லை இல்லையா என்று ஆச்சரியப்பட்டு மயங்கி விழுகிறார் ஆழ்வார். மனிதனாய் பிறந்தது ஒரு எளிமை, நம் புறக்கண்களால் அனுபவிக்கும்படி செய்தது ஒரு எளிமை. அவனால் ஆனால் வெண்ணைத்திருடனான் என்று யசோதை உரலில் இணைத்து கட்டிய போது தான் அதை உள்ளந்தோடு ஏற்றுக்கொண்டு தன் திருமேனியையும் அந்த உயிரற்ற பொருளான உரலுக்கு சமமாக சேர்த்து இணைந்து கட்டுண்டு ஏங்கினபடியே இருந்த எளிமை எத்திரம் 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 என்று இது என்ன விளையாட்டு என்று விந்தை என்ன விந்தை இப்படி உரலில் கட்டுண்டு நடுங்கினபடியே இருந்து அருள வேணுமோ? பிரானே, இப்படி எதற்காக செய்து அருளினாய்? எல்லோருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய எளியவன் இப்படி கட்டுண்ட எளிமையின் எல்லையை காண முடியாதபடி இருக்கிறானே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். தாகம் ஏற்பட்டவன் தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்வது போல ஆயர்களுக்கு கொழுந்தாக இருக்கக்கூடியவன் எண்ணெயை திருடியதற்காக அவர்களிடத்திலே அடிபட்டு கட்டுண்டு அதனால் எந்த களங்கமும் ஏற்படாமல் மாணிக்கம் போன்ற பிரகாசத்தை உடைய தூய்மையான அமுதம் போன்ற கண்ணனை அனுபவித்து தீராத என்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டேன் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். மாயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. ஆச்சிரத வாத்சல்ய கௌசல்ய சௌந்தர்ய சௌலக்யம் முதலான திருக்கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானாகிற அந்த அமுதத்தை பருகி பருகி அவனை அடைவதற்கு தடையாயிருந்த பிறவி என்ற சந்தார பந்தத்தை அறுத்தேன் போக்கிக் கொண்டேன் என்கிறார் ஆழ்வார். மேலும் அளவிட முடியாததான் அவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசினார். புகத கோபி ஜனசங்குலம் என்றதில் மக்களையும் ஆயர்களையும் மலையிலிருந்து காத்தவன் கோவர்ஜனம் என்னும் மலையை தூக்கி ஏழு நாட்கள் கை தரித்துக் கொண்டு காத்தவன் மகாபலியினிடமிருந்து உலகத்தை அளந்து மீட்டவன் தனக்கு ஒரு மலையை இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து அங்கு சென்று நின்று அந்த திருமலையை செய்தித்தாலே போதும் நம்மினை ஓயும் என்றபடி அனுகிரகம் பண்ணினவன் என்கிறார். குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்ததிரான் பரஞ்சென்று தேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓய்வே. எல்லோருக்கும் பிரார்த்தனான எம்பெருமான் தனக்கு ஒரு பிராப்திய வஸ்துவாக மலையை தேர்ந்தெடுத்தான் அங்கு சென்று நின்றான் என்றால் நமக்கு ஜென்ம ஜராமரணாதி துக்க நிவர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுலபனாக
வானவர்கள் தந்து தெரிய நின்றான் திருவேங்கட மலையிலே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் கண்ணனை எல்லா பொருள்களிலும் அந்தர்யாமியாக இருப்பவன் என்று போற்றி பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் கண்ணன் ஸ்ருதி ஸ்மிருதி என்று சொல்லக்கூடியதான வேத வேதாந்தங்களாலே போக்கப்படுபவன். அவன் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன். அப்படிப்பட்ட கண்ணனை எப்படி சொல்வேன்? புகழப்படக்கூடிய நல்ல குணங்களை உடையவன் என்றேனா? ஒப்பற்ற சிறப்புடைய பூமி என்றேனா? திகழக்கூடிய கடல் என்றேனா? நீ என்று சொல்வேனா? காற்று என்று சொல்வேனா? மற்ற பூதங்களை காட்டிலும் நீடித்திருக்கக்கூடிய ஆகாயம் என்றேனா? மிகுந்த பிரகாசத்தை உடைய சூரியன் சந்திரன் என்றேனா? அல்லது இவற்றுள் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று சொல்வேனா? எப்படி சொல்லுவேன் என்று புலம்பி எல்லா வஸ்துக்களையும் இருப்பவன் கண்ணனே என்று அனுபவிக்கிறார். புகழம் நல் ஒருவன் எங்கோ பொருவில் சீர் பூமி எங்கோ திகழம் தன் பறவை எங்கோ தீ எங்கோ வாயுவெங்கோம் நிகழும் ஆகாசம் எங்கோ நெல் சுடர் இரண்டு நெங்கோம் நிகழ்வில் வனைத்து நெங்கோ கண்ணனை கூகுமாரே. இப்படி பரம்பொருளாக குணங்களை எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க நாயகனால் கண்ணன் இடத்தை தாழ்ந்து ஏற்படுகிறது. நாயகியாக பாவித்து அவனை காதலிக்க தொடங்குகிறார் பகாச நாயகியாக. செல்வம் மிக்க அரசர்களை கண்டால் திருமகள் செல்வனை கண்டேனே என்கிறார். காயாங்கூ நீலோத்மலம் குவளை புஷ்பம் போன்ற வரையப்பட்ட சித்திரங்களை கண்டால் திருவிக்கிரமன் என்று சொல்லி குறிக்கிறான். கோயில்களை கண்டால் பெரிய பெருமாள் கண்களம் வளரும் கோயில்கள் என்கிறார். இப்படி தெளிந்த ஞானத்தோடு இருக்கும் போதும் மயங்கின காலத்திலும் இடைவிடாமல் கண்ணனின் திருவுடைகளையே விரும்பி போற்றுகின்றேன் என்கிறார். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவடை மன்னர் காணில் உலகளந்தான் என்று சொல்லும் கருவுடை தேவியல்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் வெறுவிலும் வீட்டிலும் போவால் கண்ணன் கடல்கள் விரும்புவே. குறைவில்லாத ஐஸ்வர்யங்களை உடைய சீமான்களான ராஜாக்களை கண்டால் சுயப்பதியை கண்டேன் என்று நினைக்க வேண்டும். அவன்தான் சீமான். காயாம்பு முதலான பூக்களின் நிறங்களை கண்டால் கடல் வண்ணனை நினைத்துக் கொள்ள வேண்டும். கருவறையில் உள்ள கோயில்களை கண்டால் எம்பெருமான் கோயில்களாக நினைக்க வேண்டும். பந்துக்களை பார்த்து பயப்படும் காலத்திலும் மோகிக்கக்கூடிய காலத்திலும் அதாவது சந்தோஷத்திலும் வருத்தத்திலும் கிருஷ்ணனுடைய திருவடிகளையே விரும்ப வேண்டும் என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார். இப்படி பார்ப்பதையெல்லாம் கண்ணனாக நினைக்கிறாளே இந்த பராங்குஷ நாயகி. இவளுக்கு இந்த நோய் எப்படி வந்தது? இந்த நோய்க்கு என்ன மருந்து என்று அன்னனியர்கள் என்று சொல்லக்கூடியதான தாய்மார்கள் எல்லாரும் அதற்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டும் என்று தவிக்கிறார்கள். மகாபாரத போர் நடந்த காலத்தில் பாண்டவர்கள் யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு பேர்ப்பாகனாக தேறி நின்றவனிடத்தில் இவள் மனம் மயங்கியதால் இவனுடைய நோய் கண்ணனால் வந்தது. அதனால் இவருக்கு அவனே மருந்து, வேறு இல்லை. தீர்ப்பாரையாம் நாடுதும் மன்னிதீர் போர்பால் இவள் உள்ளுதல் உற்ற நல்லோய் இது தேரினும் போர்ப்பாக தான் செய்து அன்றே ஐவரை வெல்வித்த மாயப்போ தேர்ப்பாக நார்க்கு இவள் சிந்தை துழாய் திகழ்கின்றது. நாயகியின் புலம்பலை பார்த்தவர்கள் இவள் நோய்க்கு பரிகாரம் செய்ய முயற்சித்த போது இவள் தோழி அவர்களை பார்த்து அண்ணனீர்கள் நீங்கள் இவளுக்கு செய்வது பரிகாரம் இல்லை, இவனுக்கு நோய் வந்ததற்கு காரணம் துரியோதனாதிகள் நடுங்கும்படியாக சேனையை வழிநடத்தி பாண்டவர்கள் வெற்றியை அடைய வேண்டும் என்று மாயப்போர் பண்ணின அந்த தேர்ப்பாகன் மீது ஏற்பட்ட காதல் நோய் இது. ஆகையாலே பேஷஜம் பிஷக் என்றபடி இதற்கு அவன்தான் மருந்து, வேறு கிடையாது என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானுடைய பெருக்கல்யான குணங்களை இரண்டு நிலைகளில் அனுபவிக்கிறார். தத்துவஞானத்தில் தன் பேச்சாகவும் பிரேமத்தில் பெண் பேச்சாகவும் பேசி அனுபவிக்கிறார். இதில் உலக சுகத்தில் கிடைக்கும் இன்பத்தை விட உலகளந்தான் மேல் கொண்ட காதலை பேரின்பமாக அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
அவ்வனுபவமானது தனக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு நல்ல உறவு பாவத்தோடு இருந்தது. அதாவது தலைவன் தலைவி பாவமாகவும், நாயகி நாயகி நாயக நாயகி பாவமாகவும், தோழி பாவமாகவும், தாய் பேசுவது போலும் அமைந்திருந்தது. இப்படி பலவாறு தளபடி எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதிலும் பராங்குச நாயகியாக எம்பெருமானிடத்திலே காதல் கொண்டு அதனால் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை அதிகமாகும் பொழுது தன்னிலை மறந்து அவளை அனுபவிக்கிறாள். அப்பொழுது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அவளது பிரிவு ஏற்படும் போது தன்னுடைய வருத்தத்தை காண்பிக்கிறார். அடைந்தாக வேண்டும் என்ற பரிதவிப்பும் துடிதுடுப்பும் ஏற்படும் போது அவனைப் போலவே பேசுகிறார். இப்படி கண்ணனிடத்தில் ஆசை ஏற்படும் போது கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாகவே ஆகிவிடுகிறார் ஆழ்வார். அவன் மீது கொண்ட காதலால் தன் மேனி மெலிந்து தொழிவிழந்து இருப்பதாக தன் தோழியிடம் கூறி புலம்புகிறாள். என் செய்யும் ஊரவர்கள் வெளி தோழியின் நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான் உன் செய்ய மாமை இழந்து மேனி மெலி வெய்தி என் செய்ய வாயும் கருங்கண்ணும் பயப்பூந்தவே. எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய அதிசயதலமான சிவந்த தாமரை போன்ற அழகான திருக்கண்களை காட்டி என்னை வசப்படுத்தி என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அதை நினைக்கும் பொழுது அவனை சந்தோஷிக்க முடியாமல் போனதால் அனுபவம் கிடைக்காததால் என் மேலே மெலிந்து விட்டது. தோழி அதற்கு உண்மையும் என்னையும் ஊரார் பழி சொல்வார்கள், அதற்கு என்ன செய்ய முடியும் என்று தன் வடிவழகை காண்பிக்கிறாள் நாயகி. அவன் திருக்கண்களால் என்னை அபகரித்து விட்டான். அதனால் என்னுடைய தேகமானது அவனோடு கலந்த போது அழகாயிருந்த என்னுடைய ஸ்ரீலக்ஷண பூர்த்தியை இழந்தேன். ஞானம் முதலான குணங்களையும் இழந்தேன். நீ என் உயிரை காக்க செய்யும் உதவி என்று ஊராருக்கு சொன்னாலும் அவர்கள் பழி சொற்கள் ஒன்றும் என்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் என்னுடைய உடல் மெலிந்து நிறம் மாறி என்னுடைய சிவந்த அகரமும் கருத்த கண்களும் ஏன் உன்னிடம் கூட வாய்விட்டு சொல்ல முடியாதபடி நிறம் மாறியது. என் செய்ய தாமரை கண்ணனுக்கு எந்த குறையும் வராமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ உதவ வேண்டும் என்று கேட்கிறார். இப்படி ஊரெல்லாரும் கேட்கும்படி முழுமையாக நிறமாற்றத்தை அடைந்தேன். அதாவது சேயம் கனகவர்ணாங்கி நித்தம் சுஸ்மித பாஷினி சகத்தே ஜாதனாம் ஏதாம் அனர்த்தானாம் அபாகினி என்று சீதா பிராட்டியை கண்ட ஹனுமான் வருந்தி அவர் முதுகிலே ஏற்றிக்கொண்டு ஒரு நொடியிலே பெருமாளிடத்திலே கேட்க முன்வந்தார்களே. ஊரவர் ஊரார்கள் உதவினார்கள் என்ற ஏற்பட்டு எல்லாம் அக்கமாயிருந்த பூர்த்தி முழுமையடைந்தது என்கிறார். இப்படி கண்ணனுடைய சந்தலேஷம் கிடைக்காமலும் அவனுடைய பிரிவை தாங்க முடியாமலும் ஏற்பட்ட துக்கத்தை மேலும் அதிகப்படுத்தக்கூடியதான பொருள்களை கண்டு வருத்தப்படுகிறாள் பராங்குச நாயகி. கூட்டொண்டு நீங்கிய கோல தாமரை கண் செவ்வாய் வார்த்தமிழன் கருமாணிக்கம் கண்ணன் மாயன்போம் கோட்டிய வில்லொடு முன்னு மேல குழாங்கள் தான் காட்டே மின்னும் ஒரு எண்ணிற்கு அது காலமேல். மிருகங்களை பார்த்து மாயனான கண்ணனின் கருமை நிறத்தில் உடைய உன் உருவை காட்டாது, அது எனக்கு யமனாக தெரிகிறது என்கிறான். அது மட்டும் இல்லாமல் தென்றல் நிலவு வேலைக்காலம் மாலைப்பொழுது பறவைகளின் ஓசை ஆயரின் குழலோசை பண்டுகளின் ஓசை ஆனிரைகளின் கழுத்து மணியோசை கடலோசை போன்றவைகள் அவனுடைய பிரிவால் வருத்தத்தை ஏற்படுத்துவதாக வருந்துகிறான். பண்புடை வந்தொடு தும்பிகால் பண்மிழத்தேன் புன்புரை வேல் கொடுத்தாலொக்கும் உம்மின் குரல் கண்பெரு நீர் தடந்தாமரை மலர்ந்தாலொக்கும் கண்பெருங்கண்ணன் நம்மாவி உண்டிழனான். இனிமையாக இருக்கக்கூடிய வண்டுகளின் ஓசையும் தும்பியின் ஓசையும் வேல் கொண்டு குத்துவதாக வருத்தப்படுகிறாள் பராங்குச நாயகி. பராங்குச நாயகி கண்ணனை காதலிக்கிறாள். அதனால் இவளுடைய நெஞ்சு அவன் மீது ஆசை கொண்டது. ஆனால் அவன் நெஞ்சி இவனை கவரவில்லை. அவனால் விரும்பப்படாத மாந்தளிர் போன்ற நிறம்
என்னுடைய நெஞ்சு, என்னுடைய மேனை உடம்பு, என்னுடைய ஆவி உயர், இவை எதுவும் இனி தனக்கு வேண்டாம் என்று வெறுத்து பேசுகிறார். மாறாலன் கவராத மணிமாவை குறைவிலவே, மணிமா என் கவராத மடநஞ்சால் குறைவிலவே, உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலவே என்று கண்ணனுடைய சம்சலேஷன் கிடைக்காமலும் அவனுடைய பிரிவை தாங்க முடியாமலும் தன்னிலை மறந்து பேசாதவைகளை பேசியது போலவும் செல்ல இயலாதவர்களை சென்றது போலவும் பேசுகிறாள் நாயகி. ஞாயிறு திங்கள் அறிவே நானே சொல்லியாம் சொல்லியும் என் மனார் புலவர் என்று ஞாயிறு திங்கள் அறிவு நான் கடல் காணல் விலங்கு மானே பொழுது புல் நெஞ்சு இவை போன்ற பிறையன கூறவும் என்று தொல்காப்பியரும் குறிப்பிடுகிறார். அப்படி பராங்குஷ நாயகி கண்ணனிடத்திலே இருக்கும் தன் காதலை சொல்லி குருகு நாரை அன்னம் குயில் கிளி நாகனவாய் பறவை தும்பி வந்து முதலைகளையும் முகில் பதுமை ஆகியவற்றையும் தூதிவிடுகிறார். அவளை பிரிந்த நாயகியின் ஆற்றாமையை பெண்ணாய் பிறந்தவர் துன்பத்தை காணமாட்டேன் என்று சூரியன் மறைந்தானோ இந்த நீண்ட இரவு பொழுது கொடிய நெருப்பை போல சுடுகிறதே, சூரியன் வரும் காலமும் வரவில்லை, அதாவது பொழுது விடுவில்லை, தாமரை போன்ற கண்களை உடையோடும் வரவில்லை, என்னுடைய மன வருத்தத்தை போக்குவோர் யார்? பெண் பிறந்தார் ஏதும் பெரும் பெயர் காண்கிறேன் என்று ஒன் சுடரோன் வாராது ஒழித்தான் இம்மணன் இம்மண்ணலந்த கண் பெரிய செவ்வாய் எங்காரேறுவாரானால் என் பெரிய சிந்தையினோர் தீர்ப்பார் ஆர் என்னில் என்று புலம்புகிறார். வீசோதேதி சூர்யா என்றபடி சூரியன் அவனுக்கு பயந்து வருவான் என்று நினைத்தேன். பெண்ணாக பிறந்து படும் குயிலை தான் பார்த்து கொண்டிருந்தால் சர்வேஸ்வரனின் ஆஜ்ஞையை கட்டளையை மீறியதாகிவிடும் என்று அவன் இனி வரமாட்டான் என்று தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்லை, பிராட்டி படும் குயிலத்தை தன்னால் பார்க்க முடியாது என்று மறைந்து விட்டான் சூரியன், அதனால் இனி வரமாட்டான். எம்பெருமான் வந்திருந்தால் சூரியன் வராமல் இருக்க மாட்டான். அப்படி வராமல் இருந்தால் அது எனக்கு அனுகூலம்தான், ஆனால் அப்பொழுது வந்து விடுவான். மண்ணளந்த பிரான் இருக்கும் இடத்திலேயே தன் திருமேனியை வளரச் செய்வான். அப்படி அவன் இருக்கும் இடத்திலிருந்தே வளர்ந்து என்னிடம் வந்தால் நான் சஞ்சரேஷிப்பேன், அல்லது பெரிய திருக்கண்களால் கடாட்சிக்கலாம், இல்லை என்றால் திருவாய் வளர்ந்து பேசலாம். இப்படி எனக்கு ஏற்பட்டிருக்கும் சிந்தை நோய் தீர்ப்பார் யார் என்று புலம்புகிறாள் பராங்குஷ நாயகி. சிந்தை நோய் தீர்க்காதவன் என்னுடைய சிந்தனையை தீர்க்காத தீர்ப்பான் கொடுக்கும் என்று நினைக்கிறான். சூரியன் வராதபடி நீண்ட இரவு, பிறந்தது முதல் தாய்மார்களும் அடுத்து தோழிகளும் என்று எல்லோரும் என்னை காத்து வந்தார்கள். அவர்களாலும் காக்க முடியாத நீண்ட இரவு என்பதால் அவர்களும் உறங்கிவிட்டார்கள். வேகம் போன்ற திருமேனியுடைய என் கண்ணபிரானும் வரவில்லை. தன்னை விட்டு சென்றவளை தான் விடமாட்டான், அப்படி சௌசீல்யம் உடையவன் என்பார்கள். எங்கே அந்த நீர்மை? அவன் அவளை விட்டு விலகி இருக்க அவனை நினைத்துக் கொண்டிருக்கும் இவனுடைய நீர்மை என்ன? இதுதான் சுபாவமோ என்று எல்லோரும் பேசுவார்கள் ஏசுவார்கள். யாரும் அழைக்கவில்லை என்றாலும் தானே வந்து வேண்டியதற்கு மேலாக கொடுத்து வருஷித்து தாமத்தை தீர்க்கும் கிருஷ்ண மேகம் அல்லவா அவன்? தன்னை அஞ்சின வரை அவன் காப்பாற்றவில்லை, அதனால் இவன் பிழைக்கவில்லை என்ற அவப்பெயர் அவனுக்கு வரக்கூடாது என்று நான் என் உயிரை போக்கிக் கொள்ளாமல் காத்து வருகிறேன். அசோகவனத்தில் சீதா பிராட்டி தன்னை துன்புறுத்தின அரக்கிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணினாள். ஹனுமனும் அவர்களை அழிக்க முயன்ற போது தடுத்து அனுகிரகம் பண்ணினாள். பவேயம் சரணம் சிவகா என்றபடி பிறர்க்கு ஆபத்து வரும்போது தன்னாபத்தை மறந்து காப்பாற்றக்கூடிய பிராட்டியின் கடாட்சமும் உடைய எனக்கு அந்த குணம் உள்ளது. இருந்தும் நான் செய்த வல்வினை என்னவோ தெரியவில்லையே. இப்படி இருக்கவும் முடியாமல், வாழவும் முடியாமல், இறக்கவும் முடியாமல், மரணிக்கவும் முடியாமல் என்னை பற்றி ஆராய்ந்து பார்க்க யாராவது உண்டா என்று புலம்புகிறாள் பராங்குஷ நாயகி. ஆரென்னை ஆராய்வார் அன்னையரும் தோழியரும் நீர் என்னே என்னாதே நீளிரவு குஞ்சு வரால்
கண்ணனும் வாரானால் பேரன்னை மாயாதால் வல்லுருவேன் இங்கே நீர் என்ன என்பது இது என்ன நீர்மை ஆழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளினாலும் அவர் பேர் மாயாது வேதம் தமிழ் செய்த மாறன் பேர் மாயாது வல்வினையேன் பெரிய பாக்கியம் பண்ணின நான் திவ்ய பிரபந்தமும் அதை பாடக்கூடிய அடியார்களும் தொடர்ந்து இருக்கும் வரை இருப்பேன் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் நாயகி தன்னுடைய மனதை கண்ணனிடம் பறிகொடுத்து விட்டால் அதை மீட்க வேண்டும் என்று வந்தானம் என்ற பறவை தூது விடுகிறார் அண்ணம் செல்வீரும் வந்தானம் செல்வீரும் தொழுதிறந்தே உண்ணம் செல்வீர்கள் மறவேந்தினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரைக் கண்டால் என்னை சொல்லி அவரிடமே இன்னம் செல்வீரோ இதுவோ தகவு என்று இதை நின்றனே ஆனால் அந்த பறவைகளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒருவேளை மேகங்களை உதவி கேட்கலாம் என்று நினைக்கிறார் சிவவின் நிலரும் திருவேங்கடத்து வந்தால் சிவயம் மிகவின் நிலறிய போவான் வழி கொண்ட மேகங்களே மிகவும் பிரகாசமுடைய ஒளி வீசக்கூடிய திருவேங்கடமலை ஓட்டிச் செல்லும் மேகங்களே என்னை பற்றி அவனிடம் செல்வீர்களா என்று கேட்கிறார் ஆழ்வார் பராங்குச நாயகியாக அகக்கண்ணால் கண்ட எந்தருமானுடைய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவுனாத்தியனாகிய அசங்கேய கல்யாண குணங்களையும் திவ்யபூஷண திவ்யாயுத ஜனிதமான திருமேனி அழகை நினைத்து நினைத்து தூக்கம் வராமல் தவிக்கிறார் அதற்கு அவனுடைய தாயார் கடிந்து கொள்கிறார் சிவனின் திருமேனி சௌந்தர்யம் இப்படி இருக்கும் இதை இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த தாங்களே என்னை கடிந்து கொள்ளலாமா அவனுடைய நிரதிசய சௌந்தர்யம் கையில் ஏந்தியுள்ள சங்கு சக்கரங்கள் தாமரை போன்ற திருக்கண்கள் சிவந்த கனிபோல் திருப்பவளம் இவையெல்லாம் என்னுடைய அந்தக்கரணத்திலே மானக சாட்சாத்காரமாக ஏற்படும் பொழுது உங்களையும் மறந்து என்னையும் பிரகிருதி சம்பந்தத்தையும் மறந்த நான் எம்பெருமானின் வடிவழகையும் மறக்க முடியுமா என்று சுபாஸ்திரயமான தான் கண்ட திருமேனி சௌந்தர்யத்தை அருளி செய்கிறார் எங்கனேயோ மன்னன் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதில் சங்கினோடும் எணியோடும் தாமரை கண்களோடும் சங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே இவனுடைய காதலானது அவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி ஆசை அது ஏற்படவே தன்னை முற்றிலுமாக மறந்து எம்பெருமான் தன்மீது ஆவேகம் செய்தது போல் உணர்ந்து எல்லாவற்றையும் தானே சிருஷ்டித்தது போல பேசுகிறாள் நாயகி கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் தீண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞானத்தீகள் வந்தேறக்கொலோ கடல் ஞான தீர்த்திவையன் சொல்லுகேன் கடல் ஞானத்தென் மகள் கற்கின்றவே என்று தாயார் வருத்தப்படுவதாக பேசுகிறார் ஆழ்வார் எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் கிட்டப்போகாமல் அகன்று விட நினைக்கிறார் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாசனை கெடாமல் பரிமளம் வீசக்கூடிய திருத்துவாய் மாலையை சூடிக்கொண்டு கிருஷ்ணனாய் அவதரித்திருக்கும் கண்ணனின் மேன்மை எங்கே மேன்மை என்பதான வாசனையே இல்லாத நீச்சனான நான் எங்கே என்று எம்பெருமானை விட்டு பிரிய நினைக்கிறார் ஆழ்வார் இங்கு ஆழ்வார் தன்னை மிகவும் தாழ்த்தியும் கண்ணனை உயர்த்தியும் அனுபவிக்கிறார் அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலாக்கும் அறியாமை அடிசே தன்னந்துதாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் நேர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலக்குவன் இதனின் மிக்கோரையர் உண்டில் எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யத்தை காட்டி ஆழ்வாரை வசப்படுத்துகிறான் ஆழ்வாரை எம்பெருமானை அணுக தனக்கு தகுதி இல்லை என்று அவனை விட்டு விலக நினைக்கிறார் ஆனால் எம்பெருமான் எனக்கு இந்த சம்சார பந்தம் வராதபடி கைவல்யார்த்திகள் பிரயோஜனங்களை கொண்டு அவனை விட்டு அகன்று விடுவார்கள் அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு இல்லையே என்று நாம் அவனை கண்டால் அவனுக்கு அழிவு என்று தன்னை நிந்தித்துக் கொண்டு விலக எம்பெருமான் ஆசிரிய சந்தேகம் வேண்டும் என்று தன்னுடைய சுரூபத்தை காண்பித்து ஆழ்வாரை சமாதானம் பண்ணுகிறாள்
அதாவது சாதாரண மனிதனாக கண்ணனாக பூமியிலே வந்து பிறந்து திருவாய்ப்பாடியிலே புகுந்து ஆட்சியர்கள் வைத்திருந்த வெண்ணையையும் நெய்யையும் அவர்களுக்கு கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் உண்டான் என்று இங்கே மாயனான கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்களை நினைத்து ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வார். ஈஸ்வரனாக இருந்து ஏழு உலகங்களையும் உண்டான். அப்படி மண்ணை அமுல் செய்து அது அழியாமல் இருக்க வேண்டும் என்று பிறகு அதையே அப்படியே உமிழ்ந்தான். ஆனால் வெண்ணை அமுல் செய்தது தனக்காக என்று ஈஸ்வரனாக இல்லாமல் மனிதனாக பிறந்து மிச்சம் வைக்காமல் உண்டான். இது மண் உண்டதற்கு மருந்தோ என்று ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வார். இவருடைய ஆற்றாமையை போக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு பிரத்யட்சமாக சேவை சாதிக்கிறான். சர்வலோக காரண பூதனாய் அயர்வரும் அமரனுக்கு அதிபதியான சர்வேஸ்வரனை, வளவேழ் உலகின் முதல்வனை, கலவேழ்வெண்ணை தொடர்ந்த கல்வா என்றும், நிறவிகிய சௌந்தர்யம் முதலான குணங்களை உடைய நப்பிண்ணை பிராட்சியை சம்சிரேஷம் பண்ண வேண்டும் என்று தலையேழ் முருவன் பிண்ணைக்கா என்றும், திருடனாகவும் எருதுகள் ஏழையும் அடக்கியவன் என்றும் சந்தேகத்தோடு என் வாயால் சொன்னேன். இது எவ்வளவு பெரிய பாவம்! இனையோர் பலரும் முனிவரும் உனக்கு கைங்கரியம் பண்ணினாலும் நீ என் மீது கருணை காட்டுவது உன்னுடைய மேன்மையான குணம். ஆனால் உமக்கு அடிமை செய்ய எனக்கு தகுதியில்லை என்று நினைந்து உருகி கண்ணீர் விட்டு எம்பெருமானுக்கு பிரிந்து செல்ல முற்படுகிறார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமானுக்கு இவருடைய பிரிவு தரிக்க முடியாமல் சமாதானம் பண்ண ஏதேனும் வழி உண்டா என்று நினைத்து உலக சிருஷ்டிக்கு காரணமான சதுர்முக பிரம்மாவுக்கும் காரணமானவன் தான் தான் என்று தம்முடைய சௌசீல்ய குணத்தை காட்டி தம்மை பரவசப்படுத்தினான் என்று அனுபவிக்கிறார். மாயோனிகளாகி நடைகற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்று நிறைநான் முகனை படைத்தவன் என்று அனுபவிக்கிறார். உலகில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சேதனா சேதன வஸ்துக்களில் தான் ஆத்மாவா இருந்து ஆதாரமாகவும் அந்தர்யாமியாகவும் இருக்கிறான் என்பருமான். அதனால் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் ஈஸ்வரன், சித்தி அச்சித்தி ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அவையவைகள் தர்மங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவனையே சொல்லுகின்றன என்ற வைஷ்ணவ சித்தாந்தத்தை உபதேசிக்கிறார் ஆழ்வார். கண்ட இன்பம் துன்பம் கலங்களும் கேட்டமுமாய் தந்தமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் கண்டுகோடற்கரியே பெருமான் என்னையால் யானும் செந்திரை திணல் சோர் திருவெண்ணகர் நன்னகரே. அப்படிப்பட்ட எம்பெருமானே கண்ணனாய் அவதரித்து பாரத போர் நடத்தி கீதோபதேசம் செய்தவன், அவனே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அவனுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசையுடைய நீங்கள் அவனை தியானம் பண்ணும் பொழுது பக்தியுடன் மந்திரம் சொல்லி தியானம் பண்ண வேண்டும். அந்த மந்திரம் கண்ணன் விஷயமாக இருக்க வேண்டும் என்று நான்யப்பாய வித்யதே. அவனை விட்டால் மோட்சம் பெற முடியாது. அதனால் உபனிஷத்துக்களில் சொல்லியபடி கிருஷ்ணனுடைய திருநாமமான நாராயணன் என்ற சொல்லை சொல்லி அவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணுங்கோ. கண்ணன் கடலினே நன்னும் மனமுடையே என்னும் திருநாமம் சின்னம் நாரணமே என்று மோட்சோபாயத்தை உபதேசிக்கிறார் ஆழ்வார். சடகோபன் அருளினாலே நாம் ஜீவிக்கிறோம் என்று அருளி செய்த சுவாமி தேசிகன் அந்த கண்ணனே எனக்கு அந்திம காலத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும் அர்ச்சராஜ்கதியிலே என்று பிரார்த்திக்கிறார். பிரதிபா சந்துமமாந்திம பிரயாணே. இப்படி ஆழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணன் என்றாலும் ஆழ்வார் என்றாலும் ஒண்ணுதான். எப்படி ஆழ்வார் கிருஷ்ணனுடைய அந்த அனுபவத்திலே கிளைத்து தான் ஒரு தத்துவமாகவே இருந்தார், அப்பேற்பட்ட ஆழ்வாரின் பகவத அனுபவம் எம்பெருமான் எல்லாமாக இருப்பவன் இன்னும் சோறு பருகுநீர் பின்னும் வெத்தலை ஆயர் குழந்தாய் அவரால் உடையுண்ணும் மாயத்திராணை என் மாணிக்க சோதியை தூயமுதை பருகி பருகி என் மாயத்திரை வயக்கருத்தேனே. உணவு என்பது உடல் வளர்கிறது, உடலால் உயிர் வளர்கிறது. ஆனால் ஆழ்வார் தூய அமுதமாகிய எம்பெருமானை நான் பருகியதால் என் பெருவித்துன்பத்தை அறுத்தேன் என்கிறார். சுத்தம் பாகவத சாரணம், சுத்தம் பாகீரதீதலம், சுத்தம் விஷ்ணுவத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். உருவநிலை அருவநிலை என்றுதான் அனுபவம்.
நலனிடை விசுந்திடை உருவினன் அருவினன் வடிவமில்லாததான நீரும் காற்றும் ஏற்றும் கலனுக்கேற்ப வடிவம் கொள்வது போல பகவானும் வாமனன் அரவு அணையான் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் ஆழி நெடுமால் கடல் வண்ணன் ஆளினைச் சேர்ந்தவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் வடிவம் கொண்டு காட்சி திருவிழாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். அருவினன் பிரளய காலத்தில் இவை அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கியும் மற்ற காலங்களில் கண்ணுக்கு தெரியாமல் சர்வ வியாபியாகவும் வியாபித்து கடல் நீரில் உள்ள ஒவ்வொரு அளவிலும் மண்ணிலும் விண்ணிலும் ஒழியாமல் எல்லா பொருட்களிலும் மறைந்து நிற்கின்றார். சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா. அப்படிப்பட்ட எம்பெருமானை பகவத் ஆராதனம் பண்ண வேண்டும். உலகப்பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவை பரமாத்மாவினிடத்தில் ஒப்படைங்கோள் என்று கைகூப்பி வணங்கி ஆராதியுங்கள் என்கிறார். கண்களும் பகலும் அறிவதில் ஈசனை பாடி இருவதுமே ஒளிருவேல் இருவகையை எண்ணே இருவதும் புகைப்பூவே என்று மானசீகமாக பகவத் ஆராதனத்தை பண்ண சொல்கிறார் ஆழ்வார். மானசீக ஆராதனம் எந்தையே என்றும் எம்பெருமான் என்றும் சிந்தையில் வைப்பன் சொல்லுவன். எம்பெருமானை பாடி ஆடி தெரியாதவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், நரகத்தில் விழுவார்கள் என்கிறார். அழுவன் தொழுவன் பாடி காண்பன் ஆடி அலக்குவன். நாயகி பாவத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது வாயும் திரையுகலம் காணல் மடனாராய் ஆயும் அமருலகம் சுஞ்சலும் நீ சுஞ்சாயான் உள்ளையும் பயலமையும் நீ தூர என்னே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே இளம் நாரையே நீயும் விரகதாபத்தால் இருக்கிறாயா? தாயார் தன் மகள் வருந்தோரை பார்த்து சீறுகிறாள், ஏன் என்னிடம் சீறுகிறீர்கள்? வேண்டுமானால் திருக்குறுங்குடி நம்பியின் வடிவகத்தைச் சீருங்கோள். செந்தாமரை கண்களும் சங்கனி வாயுவே என் முன்னே நிற்க நான் வாய் வருவாதே என் செய்வேன். ஆகையால என்னை முடிவது முறையன்று என் நெஞ்சினால் நோக்கிக்கானே என்னை முடியாது தன் நஞ்சோலை திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவின் மின்னனோலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் போனும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றுடுமே. அவனை அடையாத தாமதம் கூடாது என்று உடனே அடைய வேண்டும் என்று தகருகிறாள். மந்தினி ஆழமும் ஏழ்கடலும் நிறுவி சும்பும் பெரிதல் செந்திரை சூழ்ந்தவன் வீச்சிருந்த செந்திருப்பேரியல் சேர்வன் சென்றே என்று மானச சாட்சாத்காரமாக அனுபவிக்கிறார். அவனிடத்தில் ஏற்பட்ட பக்தியானது மெழுகு போல கரைந்து ஆடி ஆடி அகங்கரைந்து இசைத்தாடி பாடி கண்ணீர் மல்வி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணிதனே தேரியும் தேராதும் மாயோன் திரித்து நல்லி திருவே மதியிலேன் வல்வினையே மாலாதோ என்றொருத்தி மதியெல்லாம் உள் கலங்கி மயங்குமால் நீரே என்று மதியினால் கல்வர்த்தி என்பதால் சிறு வடிவை காட்டி பெரிய வடிவில் வஞ்சகம் செய்தவனுக்கு தூது விடுகிறார். பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் பிரபக்தியால் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற சரணாகதியை உபதேசிக்கிறார் ஆழ்வார். துயராறு சுடரடி தொழுதொழு என்று இப்படிப்பட்டதான ஆழ்வாருடைய கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அவருடைய அனுபவத்தையும் நாம் அனுபவிப்போம் என்று முடித்துக் கொள்கிறேன். கவிதாசிம்மாய கல்யாண குணசாலனே சிவதேவ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ சிவதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ சிவதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.